மலைப்பகுதியில் அதிவேகமாக பரவி வரும் KFD வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் என்றழைக்கப்படும் KFD வைரஸ் வவ்வால், குரங்கு, ஆடு, மாடு உள்ளிட்ட விலங்குகள் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது. இந்த வைரஸ் தாக்குதலால் கர்நாடக மாநிலத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சமீபத்தில் நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் மர்மமான முறையில் இறந்த குரங்கை பரிசோதித்தபோது KFD வைரஸ் தாக்கியிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து ஆய்வு நடத்தினர். கோவைக்கு அருகில் உள்ள காரமடை, பர்லியார், ஆணைக்கட்டி உள்ளிட்ட மலை கிராமங்களில் உள்ள மலைவாழ் மக்களுக்கும் வன ஊழியர்கள் மற்றும் மலையோர மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கும் நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அறிவுரை வழங்கினர். கேப்டின் சொல்லக்கூடிய கேசனர் ஃபாரஸ்ட் டிசீஸ் சொல்லுவாங்க. இது குறித்து வந்து நம்ம மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வந்துட்டு ஒரு அலர்ட்டா இருக்க சொல்லி நம்ம வந்து டாக்டர்ஸ்க்கும் கிராம சுகாதார செவிலியர்களுக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வியாதி வந்துருச்சுன்னா வந்துட்டு ஃபீவர் இருக்கும், பாடி பெயின் வந்து சிவியரா இருக்கும், அது இல்லாமல் வந்துட்டு பிபி வந்து லோ ஆகும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த வட்டுக்கள் வந்துட்டு குறையும், ஆர்பிசி டபிள்யூபிசினுடைய கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். நாலாவது நாளில் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து பிளேட்லெட் குறையிறது குறையும். ஏழாவது நாள் வந்து எலிசா டெஸ்ட் வந்துட்டு ஃபார் வந்து KFD வைரஸ் பார்த்தோம்னா பாசிட்டிவாக இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் இந்த வைரஸ் அதிகம் தாக்கும் அபாயம் உள்ளதால் KFD வைரஸ் தடுப்பு மருந்து அம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதாரத்துறை மையங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் இந்த வைரஸ் நோயை தடுக்க சுகாதாரத்துறை முயற்சி மேற்கொண்டு வருகிறது.